ஹாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் உங்கள் வில்லேஜ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற எல்லா வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனே பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் என்ன பண்ண, சத்துணவு மாவு இருந்துச்சு, இவனுக்கு பால் வெட்டில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சத்துணவு மாவை வச்சு சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, சரி பிஸ்கெட் பண்ணி தரலாம், பிஸ்கெட் வந்து சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிஸ்கெட் தான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. சுடு தண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ஒரு மீடியமாக பிசைஞ்சிக்கலாம். சத்துணவு மாவுன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு நிறைய ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கோம்னா, சத்துணவு மாவு வந்து சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு பாக்ஸில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போச்சுன்னா, என் ஃப்ரெண்டோட தம்பி வந்து சின்ன பையனாக இருப்பாங்களே, அவனுக்கு வந்து பால் வெட்டில் வந்து சத்துணவு மாவு கொடுப்பாங்க, அவள் எடுத்துகிட்டு வருவான் சரின்னு சொல்லிட்டு. நான் ஒரு நாள் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு, அவள் சாப்பாடே எடுத்துகிட்டு வரமாட்டோம், அதுக்கு அவளுக்கு பதில் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன், ஆனால் அவள் எனக்கு சத்துணவு மாவு எடுத்துகிட்டு வருவான். ஸ்கூலில் எல்லாரும் வாய்க்குள்ள போட்டு அதை ஃபோன் ஊதி எல்லார் முஞ்சிலையும் போயிட்டு பவுடர் அடிச்சுட்டு வருவோம், ஏன்னா செம்மையாக இருக்கும், அவனுக்கு வைக்கும் அவங்களெல்லாம் பார்க்கணும். பாருங்க இந்த அளவுக்கு வந்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நம்ம கலக்கா கொட்டை வீட்டிலே உரிச்சு போயிட்டு செக்காடின்னு வந்தது. எண்ணெய் காயிட்டோம், அதுக்குள்ள நம்ம பிஸ்கெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இது பிஸ்கெட்டா? சரி மாவு பிசைஞ்சு கையில் கொடுத்தா என்ன பண்ணுறான்னா, அவன் வேஸ்ட் பண்ணிடுறான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவனுக்கு வந்து பிஸ்கெட் பண்ணி கொடுத்தா வச்சு சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிஸ்கெட் செஞ்சுட்டு இருக்கேன். நான் சீரிஸ் தங்கத்துக்கு பிஸ்கெட் செய்கிறேன். எங்கயா? இங்கதான். லைட் ஆஃப் பண்ண கூடாது, லைட் ஆஃப் பண்ணா நான் எப்படி செய்வேன்? எதுல வருது லைட்? அதுல வருதா? சரி அது வேணாவா? சரி நம்ம வேற லைட் போட்டுக்கலாம். சரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் விட்டுடலாம்.
கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஆயில்ல போட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆ, என்ன வேணும்? இந்தா நீ சாப்பிட. அவனுக்கு வந்துருது, அவனுக்கு வெக்கம்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வெக்கப்படுறாரு. சுட்டி எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே லைட்டாக வந்து சர்க்கரை தூவி எடுத்துக்கலாம். மொறு மொறுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. சத்துமாவே ஸ்வீட் தான். அதாவது பிஸ்கெட்டாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.